ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்தாஸ் தமிழ் கிச்சன். சாட்டர்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட 16வது நாள். எப்போவுமே வந்து தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் வந்துட்டு தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சேருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து கூட குளிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா தான் வந்து தலைக்கு வந்துட்டு குளிப்பேன். ஸோ வாசலில் வந்து கோலம் வந்து போட்டாச்சு, பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிடலாம். ஸோ இப்படி தான் வந்து டெய்லியும் நான் வந்து காலையில் நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேண்டுதல் வச்சு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிப்பேன். இன்றைக்கி வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன், அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக பெரிய விநாயகர் வீட்டில் வச்சு வழிபடுறது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் போயிருந்தபோது இந்த மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கிற விநாயகர் வந்து வாங்கியிருந்தேன். இந்த விநாயகருமே நல்ல பெரிய சைஸில் தான் வந்துட்டு இந்த விநாயகர் வந்துட்டு இருக்குது. இதோட வெயிட்டுமே வந்து செம்மையாக வெயிட்டாக வந்துட்டு இருக்கும். கம்ப்ளீட்டாக மார்பிளில் வந்து செஞ்சுருக்காங்க. மார்பிளில் செஞ்சுருக்காங்காட்டி ஏதாவது அழுக்குப்பட்டாலுமே நல்லா ஈர துணியை வச்சு தொடச்சாலே கம்ப்ளீட்டாக புதுசு மாதிரியே ஷைனிங்காக வந்துட்டு மாறிடும். அதோட கலர் காம்பினேஷன்லாம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலர் வந்து வச்சுருக்காங்க, ஒரு இதில் வந்துட்டு லட்டு வந்து பிடிச்சிருக்காங்க, நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கை அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் கிட்ட எல்லா பக்கத்துலேயுமே அந்த ஜுவல்லரி வந்து போட்டிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. சாமியோட பாதத்துக்கு கீழேயும் வந்துட்டு அழகாக ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீடம் டைப்பில் வந்து கொடுத்துருக்கிறதுமே செம்ம க்யூட்டாக ஷைனிங் அண்ட் கிளிட்டரிங்காக வந்துட்டு இருந்தது. ஸோ வீடியோவை விட நேரில் பார்க்கும்போது உன்னையுமே செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துட்டு மார்பிளில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லட்டு இதெல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பூலம் வந்து வச்சுருக்காங்க, பழங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த தாம்பூலத்துலேயே இருக்குது. இங்கே ஒரு லட்டு வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எலி வந்துருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு விநாயகர் வந்துட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்ல பெரிய மாலை வந்து போட்டுக்கலாம். நம்ம விநாயகர் சதுர்த்திங்கும் போதெல்லாம் இந்த விநாயகர் வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட லுக்கு. ஸோ ஒரு கையால் தூக்கவே முடியாது, செம்ம வெயிட்டாக வந்துட்டு இருக்கும். 2 கையால் மட்டும்தான் தூக்க முடியும், அந்தளவுக்கு செம்ம வெயிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குற கலெக்ஷனும் குட்டியான விநாயகர் தான். இதுவும் கம்ப்ளீட்டாக மார்பிள் ஃபினிஷிங்கில் தான் வந்து பண்ணக்கூடிய சிலை. இந்த மாதிரி மார்பிள் ஃபினிஷிங் சிலையெல்லாம் நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிராண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே வாங்கிறத விட எனக்கு இந்த பாரிஸில் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்து கிடச்சிது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரே டைமில் வாங்கினது கிடையாது, ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி சேர்த்த கலெக்ஷன் தான். செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக மார்பிள் ஃபினிஷிங்கில் செம்ம க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு அந்த மார்பிள் தான், அந்த கலர்ஸுமே ரொம்ப எடுப்பாக வந்துட்டு இருக்குது. அழுக்குப்பட்டாலுமே டக்குன்னு வந்து தண்ணியை வச்சு தொடச்சாவே உங்களுக்கு புதுசு மாதிரி ஷைனிங்காக வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நான் செட்டு தான் வந்து வாங்கினேன். ஸோ லக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. நம்ம சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைங்கும் போதெல்லாம் லக்ஷ்மி வழிபாடு எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கம்ப்ளீட் செட்டாக வச்சு வழிபடும் போது. அதுக்குமே வந்து குட்டியாக மாலையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் நம்ம வீடியோஸில் நிறைய வந்து பார்ப்பீங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து பூஜை நான் வந்து பண்ண போகிறேன், அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியை வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ பின்னாடி டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த முக அமைப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி, நமக்கு வந்து வீணை வந்து வச்சுருக்கிற மாதிரி தாமரை மலரில் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி சிலைகளுமே நல்ல வெயிட்டாக தான் வந்துட்டு இருக்கும். இந்த சிலைகள் வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னாலுமே வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டான ஒரு செட்டு மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது.
ஸோ கலர் காம்பினேஷனும் நல்லா பிரைட்டாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது எல்லாமே. இந்த சாமியோட செட்டு உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.